இப்போ அங்கண்ட மகரன் மாசர் ஒன்றார் பாருங்க, ஆரம்பத்தில் துவங்கும் போது சொல்லியிருந்தார் ஸ்டார்ட் பண்ணிக்க. ஒவ்வொரு கராத்தே ஸ்டைல், நாலஞ்சு கராத்தே ஸ்டைல் அவருக்கு தெரியும் சரியா, ஷோட்டாக கனவுட் பண்ண நிறைய. அதில் ஒவ்வொரு கராத்தேக்கும் வந்து முதல்ல வந்து ஒரு வணக்கம், இப்போ நாங்கள் கண்டோனம் வணக்கம் மாசம் வணக்கம் ஜெகனண்ணான்னு சொல்கிற மாதிரி, வணக்கம் கயனண்ணான்னு சொல்கிற மாதிரி உடனே வணக்கம் ஒன்று ஒன்று இருக்கு. அது நடனமாக இருந்தாலும் சரி என்கிற ஒரு குருவணக்கம் ஒன்று இருக்கு. இப்போ ஒவ்வொரு கராத்தேக்குமான பெயர்களை சொல்லி அந்த குருவணக்கத்தை இப்போ எங்களுக்கு மயிரன் மாசம் செய்து காட்டு. முதலாவது விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்னென்ன அடையாளம்ன்றது இருக்கும் சார். மனிதரை கூட விலங்குகளை கூட இருக்கும் அடையாளம்ன்றது இருக்கும், அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இருக்கும். அப்போ ஆகையால் ஒரு கராட்டி வீராங்கனை இன்னொரு கிளப்புக்கோ அல்லது சமுதாயத்திலே அவர் போகிறாருன்னு சொன்னால் ஆடை அணிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பெல் கடி கொண்டு போக தீய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிளப்புக்கு போன உடனே லெட்ஸ் கிதின்னு சொல்லுவாங்க, இல்லை சொல்லுவாங்க எப்பேன் பாசில் முசுப்பு டாச், காலால் வர சான்ஸுகள் அத்திவேரங்களை டாச் என்று சொல்லுவார். அப்போ முசுப்பு டாச் ஹை ஓப்பன் பண்ணால் வந்து இந்த கட்டை இப்படி நிற்கிற கட்டவர்கள் இப்படி நிற்கும், அது சைடுக்கு வரும், இதை இந்த நிலைமைக்கு வரும், லெட்ஸு கிதே என்று இதை சொல்லுவாங்க. வந்துட்டு அப்படி ஹோஷ் பண்ணி வணக்கம், அதான் ஹோஷ் எப்பேனில் வணக்கம் வண்டா ஹோஷ் ஹோஷ் பண்ணிக்கு அந்த கிளப்பில் உள்ள அனைவருமே யோசிப்பார்கள். வந்தவர் ஒரு கராத்தே வீரர், கராத்தே வீரர் அது எல்லாத்துக்கும் பொதுவான முழு ஸ்டைலுக்கும் பேஸ் அடிப்படை இது இதுதான். இந்த நிலையிலேருந்து நேராக நிமிந்து நிற்கிறோம், ஹோஷ் இந்த நிலையில் மூன்று இது அடிப்படை எல்லா ஸ்டைலாக இருக்கும். எந்த ஒன்றைக்கு ஒரு கிளப்புக்கு எந்த ஒன்றைக்கு கட்டாயம் ஒரு கிளாஸ்னு போடுவாங்க, யாராவது மன்னிக்க கொண்டும் உள்ளே விரலாமா என்ற சொற்புரியவன் மாதிரி இந்த விஷயம் வாசல்லையே நாங்கள் ஹிட்டை மாற்றிட்டு எந்த ஒன்றைக்கு கட்டாயம் செய்வோம். அந்த கிளப்புக்கு உள்ள வரைக்கும் வாசல்லே இதை செய்வோம். அப்போ எல்லா ஸ்டைலுக்குமே இதுதான் வணக்க முறை. ஓ இப்போ நீங்கள் சொன்ன குஜோரியோ குஜோரியோ ஷித்தோரியோ வெதோரியோ ஷோடகன் இது என்ன வேர்ல்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டைல், அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டைல் இதை விட 10,000 மேற்பட்ட ஸ்டைல் ஸ்டைல் இருக்குது. ஆனால் இப்போ உலகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டன்னு சொன்னால் இந்த நாளும் தான், அதில் வந்து நாளுக்கும் இதுதான் வணக்க முறை, வணக்கம் ஆரம்ப முறை, ஆரம்ப முறை. அப்போ அந்த குரு வணக்கம் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு ஸ்டைலுக்கு ஸ்டைல் வேறுபடும். எப்படி என்ன சொன்னால் நாங்கள் முதலாவது ஷோடகன் பார்ப்போம். ஷோடகன் அதே நிலை, அப்போ நான் உங்களுக்கு ஆரம்ப நிலை சொன்னபடியே அது சொல்ல தேவையில்லை. அப்போ ஆரம்ப நிலையில் அப்படி நிற்போம், லெட்ஸ் இது ஏண்டா அப்படி நிற்போம். அடுத்தது ரெப் என்று சொல்லுவோம், ஹோஷ் சென்ஸ் ரெப்னு சொல்லுவாங்க. ஜோ என்று சொல்லிக்க வலது கால் இடது கால் என்று சோடக எனக்கு சொல்ல சோடக ராய். இதில் நாங்கள் வந்து ஒரு போட்டியலுக்கு செய்யக்க நாங்கள் இதை நாங்கள் டிசைன் பண்ணோம், அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம், ஸ்டைலாக மோடிஃபை பண்ணி போட்டு தான் நாங்கள் அதை செய்வோம். இப்படித்தான் செய்ய வேணுமென்ற வேற இவ்வளவு இதை நாங்கள் ஸ்டைல் பண்ணுறது போட்டியலுக்கு அது வேறு விதமாக இருக்கும். மாணவர்களை பயிற்றுவிக்க வந்து வித்தியாசம் நீங்கள் பார்த்து வேர்ல்ட் கராட்டி ஃபெடரேஷன்ன்ற அதாவது அந்த வலை பின்னலுக்கு போய் பார்ப்பீர்கள் என்றால் அதுகள் வந்து ஒரு வித்தியாசமான உடலில் இருக்கும். காரணம்னா போட்டிக்கு செய்யக்க ஒரே மாதிரி, பரீட்சைக்கு செய்யக்க ஒரு விதம், மற்ற சாதாரணமாக நாங்கள் வீட்டு அவசரங்களில் செய்யக்க ஒரு விதமாக செய்வோம். கட்டாயம் அங்கே செய்ய பெர்ஃபெக்டாக தான் அதை கொண்டு போகப்படும். போட்டிக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. இப்போ ஷோட்டகாண்ட குருவணக்கத்தை பார்த்துட்டோம், மயிரன் மாஸ்டர் அழகான முறையில் சொல்லியிருந்தால் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. வடிவா இப்போ இதில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் இதை பார்த்து பயனடைவோம், அடிப்படை விஷயம் போச்சிடும், அடிப்படை விஷயம் போச்சிடும். அதை விட இதை பார்த்து 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 என்ன செய்யணும், எல்லாருமே பயன்பெறணும். வீட்டிலேருந்து பார்த்து சரி இப்படி செய்யலாம், இதை செய்தால் இதான் வணக்க முறை அப்படின்னு சொல்லி பயன்பெறணும்ன்றதுக்கு. அப்போ மற்ற ஸ்டைலில் வர வணக்க முறை இப்போ உங்களுக்கு சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஸ்டைலையும் சொல்லி சொல்லி செய்து காட்டுவோம். அடுத்து நாங்கள் கொஜிரியோ பாபம், கொஜிரியோன்றது நாங்கள் இப்படி நேர வைப்போம். இந்த ஆரம்ப நிலைன்றது எல்லாத்துக்கும் ஒரே விதமாக தான் வரும். கொஜிரியோ நிலையில் இப்படி இதுக்கு பேர் முசுபடாச்சு ஹை ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கணும் நிமிந்து நிற்போம். லெட்ஸுக்கு ஏண்டு மாஸ்டர் சொன்னால் நாங்கள் இந்த நிலையில் நிற்போம், அதாவது ஸ்கொட் அண்ட் ஆங்கிலத்தை சொல்கிற மாதிரி நாங்கள் பிடிஸ்க்கு அணிநடைகளில் செய்யும்போது ஸ்கொட் என்று சொல்லிக்க இப்படி நிற்கிற மாதிரி நேரம் நிற்போம். அடுத்ததாக வந்து லெட்ஸுக்கு இதே அடுத்தது ஜோய் என்று சொன்னால் ரெப் என்று சொல்லுவார் கொஸ் சொல்லுவோம் கொஸ் ஜோய் என்று சொல்லும் பொழுது பார்க்கணும் வலது கைக்கு மேலே இடது கை தெளிவாக பாருங்க, உள்ளே வலது கைக்கு மேலே இடது கை அந்த இந்த நகமும் இந்த நகமும் மறைவாணிக்கும் கை விளங்கியிருக்க மாட்டேன் கை இப்படி. இப்போ பாருங்கோ இந்த முசுபுடாச்சி சான்ஸ் வந்து என்னென்னா பூடோராட்சி சான்ஸாக மாறும், இப்படி வரும், இப்படி வரும்போது ஹை இந்த நிலையில் நாங்கள் இருப்போம் பூடோராட்சி சான்ஸ். இப்போ முன்னுக்கு வந்து கொண்டு அஷிபடாச்சி சான்ஸுக்கு வந்துட்டு இது கொஜிரியோ குருவானுக்கு
கொஜிரியோ. இது கொஜிரியோட குரு வணக்க முறை. ஓ வடிவா எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்ன மாதிரி என்ன செய்யலாம் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. நீங்களும் இப்போ கட்டாயமாக நீங்கள் வந்து கராத்தே பழகணும்னு நான் சொல்ல வரையில் அப்படி தானே மேம். கட்டாயம் உங்கள் தற்பாதுகாப்பு தேவை இந்த இதில் வந்து. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட மேலே கராத்தி கலை வந்து சார் ஏற்கனவே சொல்லி போட்டார். ஆரம்ப நிலையில் வளர்க்கப்பட்ட விதம் அந்த அரசியல் மற்றும் சமூக சூழல் காரணமாக வேறு நோக்கமாக இருந்தது. ஒரு கராட்டிக்காரண்டா ஒரு ரவுடிசம் ஒரு சண்டை அப்படி இருந்தது. ஆனால் கராட்டி அப்படி அல்ல. ரெண்டு கடை பூரண சுகாதாரம்டா சொல்லுவோம், உடல் உள மெனவழிச்சி ஒழுக்கம், உடல் உள மெனவழிச்சி ஒழுக்கம். இப்போ நாங்கள் கராத்தே கலையை செய்யும்போது ஜிம் ஒடி மாதிரி வராது, அது ஒரு சுமூத்தான ஒடியாக இருக்கும். சிலருக்கு தெரியும், நீங்கள் ஜிம்மில் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆள், நான் உங்களுக்கு அதை பற்றி கதைக்கவும் முடியாது, உங்களுக்கு தெரியும். அப்போ ஜிம் ஒடி மாதிரி வராது. அதே நேரம்டா உடம்பில் உயரத்துக்கு நிறை, அதாவது வந்து எங்களுக்கு என்னென்று கேட்டால் போல அதை சொல்லுவார்கள், சுகாதாரத்தில் அழகான பதம் வைப்பார்கள். கொள்நிலைன்றது வயதுக்கேற்ற நிறை இருக்கும், சரியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்க்கணும், நடை சரியாக இருக்கும். உடல் உலகத்தில் வந்து பார்த்திங்களேன் தப்பு என்னென்னு கேட்டால், ஒருதன் குறை சொல்லும் பொழுதும் அல்லது தோல்வி ஒன்று நடக்கும் பொழுதும் அதை அப்படி பௌவியமாக ஏற்றுக்கொள்கிற மனநிலை கராத்தியில் வரும் ஒரு சமுதாயத்தில். அடுத்த உலகம் மனவளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா வெற்றி தோல்விகளை மதிக்கிற முழுதும் வரும். இப்போ ஒரு மெனிசன், அதான் நேற்று ஒரு போட்டியில் பார்த்தேன் சார் என்னென்னு சொன்னால், நூறு அடுத்து டாக்டர் இன்ஜினியர் நான் குறிப்பிட்ட ஒரு வகுப்பினரை நான் குறை சொல்லவரையில் பெரிய லெவலில் இருக்கிற மில்திறன் கூடிய மாணவர்களுக்கும் ஆக பின்னுக்கு இருக்கிற மாணவருக்கும் இடையில இருக்கிற மாணவரின் சமுதாயத்தில் நான் ஒப்பிட்டு பார்த்தா, அந்த இடையில இருக்கிற மாணவன் தான் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறான். டொப்பாக இருக்கிறவனும் வாழையில, கீழே இருக்கிறவனும் வாழையில. இப்போ நாங்கள் எவன் இந்த மட்டம்னு சொல்கிறோமோ அவன் தான் டொப்பாக இருக்கிறான். எப்படி இருக்கிறவன் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்கிறான் சமுதாயத்தோட வாழ்றப்ப. சகல விஷயத்தையும் பார்த்தீங்களா, குறைவாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் கற்றுவான் இடையில இருக்கிற. இதே கல்வி கல்வி என்று கொலர்ஷிப்புக்கு பேரண்ட்ஸு தான் போட்டி, அதால் ஃபுல்லாக பாதிக்குது. 24 மத்தியம் உடம்பு பார்த்தீங்களாண்டா பானா ஷேப்பில் வருது. நாங்கள் முந்தி வி ஷேப்பில் பார்ப்போம், இப்போ பானா ஷேப்பில் பொடி வருது. பார்த்தீங்களா இருந்தால் இந்த கலையை பற்றி யோசிக்க. அந்த பாய்ஸ் என்ன செய்யுது, வளர்ந்து சமுதாயத்துக்கு வரைக்க ஒரு பிரச்சனையே தாங்கிலாம இருக்கு. அம்மா பேசுகிறீங்கள ஒருக்கா பேசினோன்னா தூக்கு போடுறான், தற்கொலை பண்ணுறான். இது காரணம் என்ற சரியான முறையில் கலையை கேட்கவில்லை. கலையில் வந்து பேச்சும்பளம் சரியாச்சி அடி பேச்சும் எல்லாத்தையும் அவங்க சரியான எக்ஸசைஸ் இருக்கும். பயிற்சியிலேயே முக்காவாசி நொந்து நூறு சாயிடும் கட்டாயம். சார் மேலே என்னென்று கேட்டால், இப்போ நான் உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு குருதான் அந்த கலையின் அத்திவார் அத்திவார் சரியான குருவை நாங்கள் தெரிவு செய்யணும். தாரமும் குருவும் அமைவது தலைவிதிப்படி என்று சொல்லுவாங்க. சரியான குருவை நீங்கள் தேடினால் சரியான இடத்த போவீங்க. காரணம் என்ன இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எங்கெண்ட இலங்கையை பொறுத்தளவில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, இங்கே வந்து விஞ்ஞான ரீதியில் பயிற்சிகள் கொடுக்கிறது, அதுக்கு பெற்றுக்கொள்றதுக்குரிய எங்கெந்த வடமானத்தை பொறுத்தவரை எங்கெண்ட எங்களை போல ஆசிரியர்கள் வந்து அந்த கொழும்புக்கு போய் செலவழித்து அந்த செமினார்களில் பங்கு பெற்றதுக்குரிய நேரம் காலம் பண செலவுகள் காரணமாக அவர்கள் அதை அடைய முடியாமல் உள்ளத்தால் இப்போ என்னத்துக்கு என்ன விஷயம்ன்றது பெரும்பாலாம் நான் உட்பட பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பத்தம் கற்றுக்கொண்ட உதாரணம் கராட்டின்ற உடனே. இப்போ பாருங்கோ சார் எங்கெண்ட உட்போலை எடுத்துக்கொண்டா, பெரு விளையாட்டுகள் உட்போல் எடுத்துக்கொண்டா, வந்த உடனே நாங்கள் 5000 மீட்டர் ஓட விடுறோம், 5000 மீட்டர் ஓட விடுகிறோம். ஆனால் உண்மையில் அதுக்கு அந்த பயிற்சி அல்ல. ஃபுட்பாலுக்கு உங்களுக்கு தெரியும், லெவன சைட்டுண்டா அவன் ஓட போகிறோம் 30 மீட்டர், அவனுக்கு என்ன சார் 5000 மீட்டர் பயிற்சியை கொடுக்கும். அதே போல் தான் கராட்டியை சரியான முறையில் பயிற்சிகள் கொடுத்து கொண்டு போவோம். பயிற்சி மிக முக்கியமானது. அது நிமிஷத்தில் அடிப்படையில் செய்கிறதுக்கு மனத்தியால் அடிப்படையில் இருக்குது. யோகா என்றாலும் சரி எல்லாம் சரி இந்த கராட்டிலே வரும். சரி, இப்போ சிறந்த ஒரு விளக்கமும் சொல்லிக்க, ஒரு ஸ்டைலுக்கான குரு வணக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு குரு வணக்கம் பார்த்துட்டேன். அதுக்குள்ளே வந்து எல்லா என்னென்ன மன அழுத்தம் இருக்கலாம், அதாவது குடும்பத்தில் சமுதாயத்திற்கு பிரச்சனைகளையும் இப்போ மாசா சொல்லியிருக்கார், விளக்கமான முறை சொல்லியிருக்கார். இப்போ மூன்றாவது முறை என்ற குரு வணக்கத்தை ரைட் சித்தோடையோ பார்ப்போம். நாங்கள் லெட்ஸுக்கு அதே சேம் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு நிலையை சொல்லிட்டேன், முதலாவது இதுதான் ரைட். இப்படி நாங்கள் தொடங்கிட்டோம். வந்து எங்களுடைய சென்சே அல்லது ஷிகான்னு சொல்லப்படுறது ஓடர் பதவி நிலை, நிர்வாக அடிப்படையில் பதவி நிலை ஒன்று ஒன்று இருக்குது. முதலாவது சொல்கிறது ஷியா ஷியா, அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் வந்து சென்சே சென்சே, அதுக்கு அடுத்த நிலையில் சென்பா, அடுத்து அதுக்கு இடையில் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக வருவாங்க. இந்த நிலையெல்லாம் நிர்வாக அமைப்பு கராட்டியில் இருக்குது ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்ல முன்னுக்கு நிற்கிற சென்சி அல்லது சிகான் அல்லது சென்பா முன்னுக்கு நின்று லெட் சுகிரியண்டா அப்படி நிற்போம். அவர் ரெப்பன் சொன்னால் நாங்கள் ஹோஷ் பண்ணுவோம். சித்தோரி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை இப்படி வரும், ஹை இப்படியே வந்து இங்கே ஹை இங்கே வந்த உடனே திருப்பி குஜிரியோ மாதிரி இப்போ திருப்பி அதே விஷயம் வந்து இது வந்து நாங்கள் சித்தோரியோக்குரிய சித்தோரியோ குரு வணக்கமாக எடுத்து
மூன்றாவது குருபணகவும் நல்ல தெளிவா சொல்லி செய்து காட்டிக்கோங்க நம்ம மயூரன் மாஸ்டர். நீங்க இதே மாதிரி பார்த்து பயன்பெறணும். அதான் முக்கியம். சித்தோரிய ஸ்டைல்ல ஒவ்வொரு காட்டாக்கு சின்ன டிஃபரண்ட் உண்டு வரும் குருபணகம். குருபணகம் காட்டாக்குல வித்தியாசம், காட்டாசுகள்ல வித்தியாசம் இருக்கு. இப்ப நாலாவது கராத்தே முறையண்ட குருபணகத்தை பார்ப்போம். இதே சித்தோர் நீங்க பாத்தீங்களா முதல் அந்த ஏறு வரிசையில நாங்க பார்த்தோமா இருந்தா முதலாவது ஜப்பானில வந்து பிரபலியமா இருந்த கலையண்டு சொன்னால் அந்த குங்ஃபு என்று சொல்லப்படுற கலை தான். ஆனால் அது வந்து என்ன பார்த்தீங்களா நீங்கள் பாருங்கோ கலைகள் வந்து மனுஷனை மனுஷனாக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்னேக் ஸ்டைல் அப்படி டைகர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. விலங்காக மனுஷனை உருவாக்குறான். அந்த பாரம்பரிய பிரச்சனையை கருத்தில் கொண்டு அதை இல்லாமல் செய்யணும். மனுஷன் மனுஷன் ஆகணும். இப்போ கராட்டின் நோக்கம் மிக சிம்பிளாக அதுக்கு வேற விளக்கம் சொல்லி கொண்டு போவோம். இந்த தற்பாதுகாப்புன்ற விஷயத்தை முதல் வந்து என்னுடைய சென்சே நண்பன் கயன்சர் அவர்கள் அழகாக சொன்னார். அதுக்கு ப்ராக்டிக்கல் விளக்கம் சொல்லி கொண்டு போவோம். என்னுடைய ஹாய் பொத்துரன் சென்சே வந்து ஒரு வெயிட்டர், கிட்டத்தட்ட 150 கிலோ சும்மா போடுவேன் செஸ்ஸுக்கு. நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அவர் என்னென்னு சொன்னால் இந்த கையப்போ வந்து இந்த கையை விதிக்க போகிறார். 40L சின்ன ஒரு உதாரணம் சார், பயிற்சி எடுக்கும். ரைட், கஷ்டப்படுறேன். ரைட், ஓகே, இதுதான் விஷயம். கையை விடுங்க சார். ரைட், இதுதான் கராட்டி. நான் கராட்டிக்காரன். இவர் திருப்பி நீங்கள் போதுங்க. இவர் 150 கிலோ உங்களுக்கு ஏற்கனவே என்னால் முடியாது. 150 கிலோ இவர்கிட்ட கையை நான் எப்படி ஈஸியாக எடுக்க போகிறேன்டா சார். எக்ஸ்கியூஸ், கையை விட்டுட்டு போதுங்க, விடுங்க ஒரு காசு. ரைட், எந்த இல்லை கடைஞ்சிட்டு கேட்ட விதம் பிள்ளையொழி அவற்ற கையை நான் அடைஞ்சித்தேன். இதுதான் தற்பாதுகாப்பு. நானும் அடிக்கக்கூடாது, அவருக்கும் அடிபடக்கூடாது. சரிதான், இதுதான் தற்பாதுகாப்புன்றது ப்ராக்டிக்கல் ரீதியாக சொல்கிறேன் சார். நான் மேற்கொண்டு சொல்லத்தவில்லை. கராட்டி கற்கலாமா கற்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுங்க. தற்பாதுகாப்பு என்ற முறையில் வந்து கராத்தே என்ற நிகழ்ச்சியை இப்போ டான் டிவி சூப்பராக கொண்டு போகுது. இப்போ அதுக்கான ஆரம்ப நிகழ்வாக வந்து நாங்கள் ரெண்டு மாஸ்டரோடு சேர்ந்து நல்லபடியாக அப்படியோ அறிமுகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கதீஷ் மாஸ்டர் இருக்கிறதா உங்களோட குரு கதீஷ் மாஸ்டர் வந்து அவர் எவ்வளவு தூரத்துக்கு இதை சமூகத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறார். அவர் எவ்வளவு கொண்டு போகணும் விரும்புகிறார். மிகவும் இந்த கலையை அவர் கொண்டு போகிறதுக்காக இப்படி தன்னுடைய லைஃபே கராடிக்காக அந்த வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சு விடுறாள். மேலதிகம் சொல்ல போனால் அவர் கராடின்ற ஒரு உயிர் மாதிரி இடத்துக்கு இடம், அதாவது அந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் விட்டு இந்த கலைகளை செய்து கொண்டு வருவார். இப்போ உங்களுக்கு நவீன காலத்தில் கராத்தே கலையை பொறுத்தளவில் வந்து அதை விரும்புகிற இளம் சமுதாயத்தினர் குறைவு. அப்படி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பின்னர் 4 மணிக்கு ரோட்டில் நிற்கத்தான் யோசிப்பான். அல்லது வேறு ஒரு என்ன சந்தோஷமான ஒரு இன்பியல் விடயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்படியே கலையை பற்றி அவன் யோசிக்கிறது. இங்கே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கிடைக்கிறது பெரிய ஒரு அருது. அது ஒரு மாற்றம் உண்டு வெறும் வரையும் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழல். அப்படி இருந்தால் மாறாதுன்ற மாதிரி அதுமே சோக்ரடிஸ்ன கருத்தின்படி நாங்களும் என்ன செய்வோம்னு சொன்னால் அவர் அதை 2 பிள்ளைகளாக இருந்தாலும் தேடி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். வேறு எங்களையும் அவர் வளர்த்து விட்டவர். இன்றைக்கு முதல் முதலாக வட மாகாணத்தில் நான் இலங்கை சாரி யாழ்ப்பாணம் மென்னர் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் பார்த்தோம் இருந்தால் குறிப்பாக இங்கே மென்னரையும் யாழ்ப்பாணத்தையும் பவனியாக எடுத்துக்கொண்டால் முதல் அங்கீகாரம் பெற்று ஒரு தனிப்பதிவு செய்த ஒரு மாஸ்டராக அவர் இருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் கதீஷ் மாஸ்டர்கிட்ட நேரடி மாணவனோ மாணவனாக இருந்தீங்களோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் ஆரம்பத்தில் வேறு ஒரு குருஜிகிட்ட கற்றுக்கொண்டு போகிற இஞ்சால வந்து இவர்கிட்ட இருந்த பயிற்சிகளை இவர்கிட்ட பெற்றுக்கொண்டீங்களான்னு ஒரு சின்ன ஒரு வணக்கம். நான் இன்னொரு விஷயம் அதில் சொல்லியிருக்கிறேன். நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கோ. ஏனையவர்கள் பதிவு விரையிலேன்னு சொல்லவில்லை, எங்களோட மாஸ்டர் தனிப்பதிவு அதை நேரடியாக பெற்றுக்கொண்டார் என்ற விஷயம் தான். அப்படி ரைட், எங்கள்ட கிளப்பில் அவர் தான் முதலாவது. ரைட், சோட கேன் கிளப். ரைட், நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். என்னுடைய பயணம் சார் 96 உங்களுக்கு தெரியும், 98 எல்லாம் தெரியும். நாங்கள் வந்து நாடோடிகள் என்று தான் சொல்லலாம். முதல் வேட்டையாடுவதற்காக நாடோடினார்கள், நாங்கள் வாழ்வதற்காக நாடோடினோம். ஓடும் பொழுது ஆரம்ப குரு இவர் தான், கைப்பிடிச்சு பழகினதுன்ற இவர் தான். இவர் வந்து பெரிய ஒரு குருவிடம் ராயன்வாதி என்று இப்போ இல்லை, அவர் இந்தியாவில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டு பேர் சிறந்த ஒரு மாஸ்டர். அவரிடம் ஒன்றாக பழகி, ஆனால் இவர் தான் என்ற குரு, அப்பாவே குரு, மானசீக குரு. இவரூடாக அங்கே போனேன். ஆனால் இவர் தான் இவரிடம் தான் கேட்டான். அதன் பிறகு இடப்பெயர்வுகள் காரணமாக வென்னி போன்ற மாவட்டங்களில், கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் வசித்து வந்தேன். அப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் ஒரு கலைன்னு நான் ஒரு ஆக்கிட்ட கேட்டேனான். நிறைய மாஸ்டர் மேடம் நான் கேட்டேனான். மிகுதி நான் என்னடா சில பேர்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அடுத்தது பார்த்தீர்களா இருந்தால் நான் பவனியாவில் நான் ஹொலிச் ஆஃப் எஜுகேஷன் தான் என்னோட டீச்சிங் துறை. அதில் இருந்தோம் தான் இப்போ நான் டிகிரி முடித்து எம்ஏடி முடித்து எம்ஏ முடித்து இந்த இந்த கட்டத்துக்கு வந்த நான். அதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் வவுனியாவில் இன்டர்ன்ஷிப் சிதம்பரபுரத்தில் வந்தது. சிதம்பரபுரத்தில் இருக்கிற காலத்தில் ஒரு ஐயா ஒரு ஆள் முருகன் கோயில் என்ற ஒரு மேலே கோயில் இருக்குது.
உங்களுக்கு பாரம்பரிய முருகன் கோயில் அந்த கலையில் வந்து அவர் அப்படி ஒரு கோயிலோடையே தங்கியிருந்தவர் இந்தியாவிலிருந்து வந்துவிட்டார். அவரிடமிருந்து நான் எளிய முறை தியானம்ன்ற விஷயம் அந்த வர்ம கலையில் வந்து தொடுவர்ம பகுதி என்று சொல்லப்படுறது 96 பகுதியில் சிலவற்றை நான் கற்றேன், சிலவற்றை நான் அவரிடம் கற்றேன். எளிய முறை தியானம்ன்ற யோகாசனத்தின் இன்னொரு வகை அதையும் கற்றேன். இதை விட நான் பார்த்தீங்கன்னா டொன்பா சாய் ஹம்புவெல்லாம் அவரை நான் கற்றேன். மற்ற சித்தோரியோன்றது நான் எங்களுடைய குஜிரியோ இப்பொழுது எங்களிடம் இல்லை, இறைவனடி சேர்ந்து உள்ளார் பிரகரா சென்சியா சியான் மாஸ்டர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டேன். அப்போ இங்கே ஆரம்பித்தது நம்ம சதீஷ் மாஸ்டர்கிட்ட, கதீஷ் மாஸ்டர்கிட்ட ஆரம்பித்து பிரகராங்கள் இடப்பெயர்வு காரணமாக அங்கே போனால் அங்கே கதீஷ் மாஸ்டர் இல்லை என்றபடியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கதையை கற்றுக்கொண்டேன். அப்போ நீங்கள் இந்த கலையை வந்து விடையில்லை விடையில்லை இப்போ இங்கே ஆரம்பித்ததே இன்ற வரைக்கும் தொடர்ந்து அப்படி 96 ஆண்டுல ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டு 96 என்னுடைய வயசு 92 ஆரம்பிச்சு 96 பட்டியல் கட்டுற அளவுக்கு திறத்துக்கு வந்துட்டேன். இப்போ நாங்கள் நீங்கள் ஸ்கந்தோதய கல்லூரியில் படிச்சீங்க? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி நானும் அங்கே தான் படிக்கணும். எனக்கு முதல் முதல் பட்சத்தில் நீங்கள் படிச்சிருக்கோம். அப்போவே நீங்கள் கராத்தேயில் ஒரு பேர் போனாலும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பேர் ரெண்டு சேர் பயிற்சி முயற்சி சில போட்டியெல்லாம் பங்கு பெற்றினான். ஒன்று ரெண்டு கிடைக்கும் பொழுது பேர்களை சொல்லுவார்கள் அப்படி வந்திருக்கலாம். என்ன விட வெள்ளவனுக்கு வெள்ளவன் வையகத்தில் வையகத்தில் உண்டு. அப்போ இனி வரப்போகிற காலத்திலையும் வந்து இதையே தொடர்ச்சியாக கட்டாயம் என்னென்ன என்னுடைய இலக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஏழுக்கு கிறிஸ்தவ நாகரிக ஒரு ஆசிரியர், நிறைய மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பி கொண்டிருக்கிறேன். நான் கராட்டியை வந்து 100% கொண்டு செல்ல எனக்கு சந்தர்ப்பம் இப்போ குறைவு. ஒரு 50 வயது அப்படி நான் முழுமையாக என்ன கதாத்தைக்கு அர்ப்பணிப்பேன் 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 சரி, சிறந்த ஒரு அறிமுகத்தோடு சிறந்த ரெண்டு மாஸ்டரோடு சேர்ந்து நாங்கள் இந்த கராத்தே என்ற ஒரு ப்ரோக்ராம், பாதுகாப்புன்ற ப்ரோக்ராமை நல்லபடியாக ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு. சரியா, இது வந்து அப்படியோ தொடர்ச்சியாக போகும்போது எல்லாருமே பார்த்து மகளை போகிறீங்க. இன்றைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவடையுது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைஞ்ச அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் பிரேம், இவர் மயூரன் மாஸ்டர், மற்றது கயன் மாஸ்டர். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரைட், நாங்கள் ஒரு கலையை கராட்டே கலையை கற்கும் 4 ஸ்டைலிண்ட குரு வணக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாவது விஷயத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எந்த கலையாக இருந்தாலும் முதல் நாங்கள் அந்த கலையை ஆரம்பிக்க முதல் வந்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியம். அந்த வகையில் கராத்தே கலைக்கு வந்து அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக முதலாவது எந்த 4 ஸ்டைல்லையும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு வணக்க முறையாக பார்த்தோமா இருந்தால், நாங்கள் வலதுகால் பகுதியை நாங்கள் இப்படி முழந்தால் படியிருவோம், இப்படி முழந்தால் படியிருவோம், முழந்தால் படித்தபோது அடுத்தது நீங்கள் இடதுகால் இப்படி இருக்கும், இடதுகால் இப்படி நாங்கள் எடுப்போம். யோகாசனத்தில் வக்கிராசனம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பின்பக்கம் பெரிவிரல் மேலே இது இருக்கும். ரைட், நாங்கள் இந்த பகுதியாக நாங்கள் இருப்போம். உடம்பு முள்ளந்தண்டு வந்து நீராக இருக்கும், அதாவது பிரடி முள்ளந்தண்டு நீராக இருக்கும். ஹை இந்த சீட்டில் நீங்கள் கண்ணை நாங்கள் மூடி ஒரு 3 நிமிடம் ஒரு நிலப்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்க்கணும் வலது கையை இப்படி வச்சு, இடது கையை இப்படி வச்சு, ஒஷோமணி ரேண்டா ஹோஷ் இப்படி எழுதும். திருப்பி வலது கை இடது கை, வலது கை இடது கை ஹோஷ் திருப்பி எழுதும். இப்படி 3 முறை செய்யும். 3 முறை செய்த பின்பு வழியா பார்க்கணும் நெத்தி பகுதி கிளம்பும், அதான் மிக முக்கியம். திருப்பி மீண்டும் முழந்தால் படியில் இப்படி 2 காலையும் எழுந்து முதல் வலது கால் மடிக்கும் பொழுது இடது காலை தூக்கி வைப்போம். இப்படி பிறந்து வலது காலை இப்படி தூக்கி வைப்போம். முசுப்பிடாட்சிக்கு வரும், இதுக்கு பேர் முசுப்பிடாட்சி. இதுக்கு பிறகு எந்த ஸ்டைலோ அந்த ஸ்டைலுக்குரிய குரு வணக்கத்தை பார்க்கணும். அவன் முதலாவது நாங்கள் சோட்டக்கான பார்ப்போம். சோட்டக்கான குரு வணக்கம் இதில் இருந்து பார்த்தோமே இருந்தால் ரைட் பண்ணுவேன் சொல்லுவோம். வலது கால் எடுத்து இடது கால் வச்சு ஜோய் சோட்டக்கான் குரு வணக்கம். இந்த சான்ஸ் பேர் அசிபடாட்சி, இந்த சான்ஸ் பேர் முசுபடாட்சி. குரு வணக்கம் அடுத்த குரு வணக்கத்தை பார்ப்போம். அதே நிலைமையில் ஆரம்பித்த அதே நிலைமையில் மனதை உருவப்படுத்த போகிற அதே நிலைமையில் ஆரம்பித்து திருப்பி லெட்ஸ் கீதியில் வருவோம். கொஜிரியோ கொஜிரியோன்ற ஸ்டைலில் பார்ப்போம். எந்த ரெப் குனிஞ்சிட்டு எழுந்தவுடன் வலது கைக்கு மேல் இடது கை, இடது கை வந்தவுடன் கால் வந்து முசு பூடோடாச்சு சான்ஸ், கால் திருப்பி பூடோடாச்சு சான்ஸ் இருக்கும். பொடி இப்படி நீராடி இப்போ பெரிய வீரரை நீராக்கி கொண்டு அசிபடாய் சான் நீராக்கி கொண்டு இது குஜிரியோ குருவானது. அதே ஆரம்ப நிலம் போல அடுத்ததாக நாங்கள் சித்தோரியோ பார்த்தோம்னா நேரடிப்போம். சித்தோரியோ சின்ன ஸ்டாயில் ரெப் ஹோஷ் பண்ணிப்பட்டு இப்படி எழும்புவோம். இந்த கை எடுத்து இங்கே பார்க்க எங்கே ஹை பார்க்க இப்படி விரல் ஒன்றும் தெரியாமல் நிற்கும். அப்படியே இங்கே திருப்பி போகுது. இதில் இருந்தோன்னா இது சித்தோரியோ ஸ்டைல். நாங்கள் அடுத்த விதோரியோ பார்த்தோம்னா இருந்தால் சித்தோரியோ விதோரியோன்றது ஷோட்டகேன்லேருந்து சாரி குஜிரியோ ஷோட்டகேன் எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவை தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதே லெட்டு ரெப் பண்ணு சொல்லும் கொழும்பின உடனே இந்த ஹாய் இப்படி வந்து அப்படியே
பாய். இது சித்தோடைய ஸ்டைல் ஆயிடுச்சு.